ஹாய் கைஸ், வணக்கம். குமணஞ்சாவடியிலேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் குமணஞ்சாவடி ஜங்ஷன். இங்கேருந்து போரூர், பூந்தமல்லி, சென்னை, பெங்களூர் நேஷனல் ஹைவே, குன்றத்தூர் போகிற ரோடு வந்து பிரியும். ஸோ ஒரு முக்கியமான ஜங்ஷன். இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, குமணஞ்சாவடி இந்த ஜங்ஷனில் இன்டகிரேட்டட் ஃப்ளைஓவர், மெட்ரோ வைடக்ட் ரெண்டுமே வரப்போகுது. அதாவது ஃபஸ்ட் லெவலில் நார்மல் வெஹிக்கல்ஸ்லாம் போகிற ஃப்ளைஓவர் வரும், அதுக்கு மேலே வந்து மெட்ரோ வைடக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் அந்த சிக்னலில் எப்படி ஃபஸ்ட் லெவலில் ஃப்ளைஓவர் போவோம், டாப் லெவலில் மெட்ரோ வைடக்ட் இருக்குது, அதே மாதிரி தான் இந்த குமணஞ்சாவடி ஜங்ஷன்லேயும் இன்டகிரேட்டட் ஃப்ளைஓவர் ப்ளஸ் மெட்ரோ வைடக்ட் வந்து வரப்போகுது. குமணஞ்சாவடி டு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 4 லைட் ஹவுஸ் பூந்தமல்லி பைபாஸ், அதில் வர ஒரு லாஸ்ட்டு செக்ஷன். இது வந்து ஒரு எலிவேட்டர் செக்ஷன், கான்ட்ராக்டர் HCC KEC. இந்த ஸ்டெச்சில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் வரும்னா, குமணஞ்சாவடி, கரையாஞ்சாவடி, முல்லைத்தோட்டம், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். இது வந்து மவுண்ட் பூந்தமல்லி ரோட், அதாவது கத்திப்பாரா ஃப்ளைஓவர்லேருந்து போரூர் வழியாக டைரெக்டாக பூந்தமல்லியை கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோடு இது. ரீசெண்டாக 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கிட்டத்தட்ட 12,000 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாம்பரம் வழியாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் அப்ரூவலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4,600 கோடி வந்து நிதி தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடுலேருந்து ஆவடிக்கும் பூந்தமல்லி பைபாஸ் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ஆரம்பக்கட்ட வேலையாக டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் லைவாக பாருங்கள். நான் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவாக பார்க்கும் போதே எந்த அளவு ஒர்க் ப்ராக்ரஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும்.
பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஓவராலாக இந்த ஸ்டெச்சில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பொறுத்த வரைக்கும் குமணஞ்சாவடியிலேருந்து கரையாஞ்சாவடி ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. கரையாஞ்சாவடியிலேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒர்க் ப்ராக்ரஸ் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. நிறைய இடத்துல கடர் யூ கடர் ஒர்க்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹோப் இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒதுக்கின நிதியை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் டூ ஒர்க் இன்னும் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அடுத்த வாட்டி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இந்த ஸ்டெச்சில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.